நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை முடிகிறதுக்குள்ளார மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சினுடைய ரெண்டு சாதனையை வந்து முறியடிப்பாரா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா வந்து பலம் வாய்ந்த ஒரு அணி, அந்த அணிக்கு எதிராகவே வந்து ரோஹித் வந்து சூப்பரான சாதனைகள்லாம் வந்து வச்சிருக்காரு. சச்சின் கூட வந்து ரோஹித் வந்து கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது சரியான ஒன்றா இருக்காது. இருந்தாலும் வந்து ஒரு சில சாதனைகளை வந்து ரோஹித் வந்து முறியடிப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது, அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக ஒரு நாள் போட்டியில் அதிக சிக்ஸ் அடித்தது யார், ரோஹிட்டா சச்சின் முன்னிலையில் இருக்காரு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் போட்டியில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக சச்சின் வந்து 3077 ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு. ரோஹித் வந்து 1726 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஸோ ரோஹித் வந்து இன்னும் வந்து பல வருஷங்கள் விளையாடுவார், அதுக்குள்ளே வந்து சச்சினுடைய இந்த சாதனை வந்து முறியடிப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஹண்ட்ரட்ஸ் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக ஒரு நாள் போட்டியில் சச்சின் வந்து 9% அடிச்சிருக்காரு. ரோஹித் சர்மா வந்து 7% அடிச்சிருக்காரு. இன்னொரு 3% அடிச்சார் அப்படின்னா சச்சினுடைய ஹண்ட்ரட் சாதனையும் வந்து ரோஹித் சர்மா வந்து முறியடிச்சிருவார். ஸோ அடுத்ததான் 3வது ஒரு நாள் போட்டி வேற இருக்கு. அதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா அணியும் இந்தியாவுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராங்க. ஸோ அடுத்தடுத்த போட்டிகளில் வந்து ரோஹித் வந்து எப்படி அபாரமாக விளையாண்டு சச்சின் ரெக்கார்டு வந்து முறியடிக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.